Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா வாழைப்பூ ஃபிங்கர்ஸ். இது குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வாழைப்பூ சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. இத கெட்சப்போட சர்வ் பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா அரை கப் கடலை மாவு, கால் கப் அரிசி மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இதை நம்ம இப்போ வந்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து கலக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னைக்கு எனக்கு வந்து 1/4 கப் தண்ணி போதுமானதாக இருந்துச்சு. நீங்கள் கலந்து பாருங்கள், பஜ்ஜி மாவு பதம் வரலன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேண்டாம். அப்புறம் வந்து நம்ம வாழைப்பூவில் வந்து மாவு ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் பவுடர் வேணானா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1 பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி நம்ம வாழைப்பூவை வந்து நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பஜ்ஜி மாவில் நினச்சி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பஜ்ஜி மாவில் நினச்சி நீங்கள் போட வேண்டியதான். ரொம்ப நிறையா போட்டுற வேணாம். இந்த அளவுக்கு ஓரளவு வந்து ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் நல்லா வந்து கேப் இருக்கிற மாதிரியே போடுங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு நல்லா வேகாது. நிறையா போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தீங்கன்னா சீக்கிரமும் வெந்துடும், உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்மளோட வாழைப்பூ ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.